Hey guys, welcome back to my channel. Arisuvai Anjirupetti. Innikki namma channel la Radhi makeup da paakaporum. Vaanga video ku la polam. Modhalla kai ku mehndi vechirunga. Na fast cone vechirken. Adutha namma hairstyle panna porom. Kuttis ku poduva hair adhigama irukadhu. நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் போ வச்சிடலாம். இதை விட கம்மியாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தலையில் வந்து ஷால் போடுறதுனால உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் அந்தளவுக்கு தெரியாது. ஃப்ரண்ட் மட்டும் தான் நமக்கு மெயின். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹெவி பஃப் மட்டும் வச்சு விடுறேன். அதில் தான் பின்னாடி உள்ளது அப்படியே சீவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். குழந்தைங்கன்றதுனால அதிகமாக மேக்கப் வந்து போடக்கூடாது. சிம்பிளாக போட்டாவே நம்ம குழந்தைங்க அழகாக இருப்பாங்க. இப்போது மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து சேஃப் கொடுக்கறதுக்காக ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுறேன், கன்சீலர் ஸ்டிக்கு. நோஸ்டியும் நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். எந்த இடம் நமக்கு ஹைலைட்டோ அதை இடம் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. காம்பாக்ட் பவுடர் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். இப்போ ஐப்ரோ வந்து நல்லா ஷார்ப்பாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மொத்தமாக போட்டு விடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். நான் ப்ரௌன் கலர் ஐப்ரோ பவுடர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டஸ் பண்ணிக்கிறேன். எண்ட்லேயும் நல்லா ஷார்ப்பாக கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். இப்போது ஐலைனர் போட்டுக்கிறேன். இப்போது ஐஷேடோ எடுத்துட்டு நான் வந்து லைட் ப்ளூ கலர் போடுறேன். அவங்களோட ப்ளவுஸ்க்கு மேட்சாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன கலர் ஷூட்டாக இருக்கோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அதே ஐஷேடோவை அண்டர் ஐஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். இது கில்டர் ஐஷேடோ அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஹைலைட்டராகவே யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிங்க் கலர் எடுத்துகிட்டு கன்னத்தில் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னெந்த இடம் ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட போகிறோம். லிப்ஸ்டிக் வந்து நான் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரம் அழைச்சிடுவாங்க அதனால. இப்போ பொட்டு வச்சிடலாம். ஸ்டோன் பொட்டு வச்சுட்டு நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா ஒரு பெரிய பொட்டை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராதா மேக்கப்புக்கு வந்து முக்கியமாக வைக்கிறது வந்து இந்த சாந்து பொட்டு. ஒயிட் கலரும் மெரூன் கலரும் சாந்து பொட்டு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சுருங்க. நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைடலுக்குமே வந்து இந்த மாதிரி மெரூன் கலர் ஒயிட் கலர் வச்சு நம்ம ஐப்ரோஸ்க்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து டெக்கர் பண்ணியிருப்பாங்க. இப்போது மெரூனுக்கு நடுவில் வந்து ஒயிட் வைக்க போகிறேன். இதான் வந்து ராதா மேக்கப்புக்கு முக்கியமாக வைக்கிறது. இப்போ பொட்டுக்கு கீழேயும் மேலேயும் வந்து ஒயிட் கலர் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சாரீ வந்து நம்ம கட்டும் போது என்ன பண்ணணும்னா ரெண்டாக வந்து சாரியை மடிச்சுக்கணும். அதாவது நீல வாக்கில் ரெண்டாக மடிச்சுக்கணும் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் ஷால் மட்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போது நான் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஃப்ளீட் எடுத்துடுறேன்.
அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேட் எடுத்துக்கோங்க. நான் சாரியை வந்து ஒரு கால்வாசி போல் உள்ளார மடிச்சிருக்கேன், இவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீளவாக்கில் மடிச்சிருக்கிறேன். இப்போது ஃப்ளேட் வந்து எடுத்துகிட்டு நம்ம சொருவிடலாம். அவ்வளோதான், எங்களுக்கு வந்து ஃப்ளேட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம மேலெலாம் வந்து போட மாட்டோம், தலையில் தான் போட போகிறோம். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத முந்தி பக்கம் டைரெக்டாக போயிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக முந்தி எடுத்துக்கோங்க. முந்தியை வந்து நம்ம தலையில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாரீ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்லா கிராண்ட் சாரியாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி பார்டர் வந்து கொஞ்சம் ஹெவி பார்டராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நிறைய துணி இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த மாதிரி, அதை வந்து கையை மேலே எடுத்துகிட்டு கையக்கும் உள்ளார விட்டு இந்த மாதிரி ஃப்ரில்லை மட்டும் சென்டராக வச்சுருங்க. இதே மாதிரி இந்த பக்கம் வச்சுருங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த சாரீ கட்டுறது. நடுவில் வந்து பின் பண்ணிட வேண்டியதான். அதுதான் நமக்கு சாரீ போட்டதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நிறையா போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அவங்க வந்து முத்துமணி அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ ஒயிட் கலரில் வந்து எந்த அளவுக்கு உங்களால் போட முடியுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து நெத்திச்சுடிக்கு வந்து ரெண்டு பக்கமும் வச்சால் தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன செயின் வந்து நான் அதில் பேஸ் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் வச்சு ஹேர் பின் போட்டுக்கோங்க. இவங்களுக்கு வந்து நான் ஜவுரியாக டச் பண்ணியிருக்கேன். முதல்ல பின்னிட்டு இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த முடியோட கார்னர் இருக்கும் இல்லையா, டாப் கார்னரை வந்து அவங்களோட ப்ளவுஸில் வந்து பின் பண்ணி விட்டுருக்கேன். பின்னாடி வந்து நம்ம ஷால் போட்டிருக்கிறதுனால எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இயரிங் போட்டுட்டு அவ்வளோதான் நம்மளோட மேக்கப் ஓவர். வெண்ணெய் பானை எடுத்துகிட்டு நம்ம ராதா வந்து கிருஷ்ணரை தேடிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் போட்டு விடுங்க. இது சிம்பிள் மேக்கப் லுக் தான், ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட குழந்தைங்க இன்னுமே ப்ரிட்டியாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மேக்கப் போட்டு பாருங்கள், போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்துட்ருக்கு, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.